அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு கலாம்காரி மியூசிக்கல் லேடி, அது எப்படி எம்போஸ்டாக வந்து பெண்டண்ட்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வந்து எல்லாம் பெயிண்ட் பண்ணுவாங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பாக ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி பெண்டண்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. இது வந்து எப்படி வந்து மோல்டு இல்லாமல் எம்போஸ்டாக கையிலே வந்து ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பயும் போல் க்ளேயை நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோர் சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மோல்டு இல்லாமல் பண்ணுறதுனால நான் கையிலேயே எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த மாதிரி கட்டர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் நீட் பண்ணிவிட்டு இது ஒரு பார்டர் லைன் மாதிரி போட்டுக்கிறேன். நாலு பக்கமும் நீடில் வச்சு இந்த மாதிரி பார்டர் மாதிரி ஒரு நாலு சைடும் மார்க் பண்ணிவிட்டு இப்போது நல்லா நீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி க்ளேயை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் செய்ய செய்ய இந்த பெண்டண்ட்டில் வச்சு பேஸ்ட் பண்ணுறதுக்கு அது வேணும். அதுக்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பால் வந்து எடுத்துக்கிறோம். இதை வந்து ஹெட் பார்ட்டு, அது எந்த இடத்துல வந்து வச்சு ப்ளேஸ் பண்ணுறதுன்னு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை வச்சுட்டு சின்ன சின்ன ஹோல் போட்டு நம்ம அதை ஃபிட் பண்ணோன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். அதுக்காக தான் இந்த பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நெக்குக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு இது எடுத்துக்கிறேன். இது எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக பண்ணுங்கள். வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இட்டுட்டு மீதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாடி பார்ட் வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து எடுத்துக்கணும். ஒன்று அப்பருக்கு, ஒன்று லோயருக்கு. அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் பெண்டன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக நெக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாடி பார்ட் வந்து அட்டாச் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாமே நீடில் குத்தி விட்டுட்டு கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும், இல்லைனா வந்து ஒட்டாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அடுத்து கீழே இருக்கிற பாடிக்கு வந்து அதே மாதிரியே ட்ரையாங்கிள் வச்சு ஃபிட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி தான் வைக்க போகிறோம். ரொம்ப பெண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் செய்கிறத பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். அடுத்தது கால் பகுதி சின்ன சின்னதாக, ரொம்ப குட்டி குட்டியாக தான் இதெல்லாம் பண்ணணும். இதே மாதிரியே ரெண்டு ஸ்டிக் மாதிரி பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு எல்லாமே நான் பார்த்துட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அது அந்த குட்டியாக ஒரு ஸ்டிக் மாதிரி பண்ணியிருந்தோம்னா அது லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். மேலே ஹெட் பார்ட்டுக்கு வந்து ஒரு செமி சர்க்கிள், உடம்புக்கெலாம் வந்து ட்ரையாங்கிள், அப்புறம் கழுத்துக்கு கை கால் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி, சின்ன சின்ன ஸ்டிக் மாதிரி தான். இப்போ நல்லாவே ஃபுல்லாக கரெக்டாக ஷேப் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் கால் வச்ச மாதிரியே கையும் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபுல்லாக நீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் பண்ணனால இந்த இம்ப்ரெஷன்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். மறுபடியும் அது இந்த மாதிரி நீடில் வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க. பார்டரை ஒன்று ஒரு ஸ்டெப்பும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நீட் பண்ணி செஞ்சிங்கன்னா அழகாக வரும். அடுத்தது இதுக்கு ஒரு கொண்டை மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் குட்டியாக
ரவுண்டாக, அதாவது தலையை விட கொண்டை வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி குட்டி பலை ஒட்டிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த இடுப்பு பகுதியில் ஒரு கட் கொடுத்துருக்கேன், அதே மாதிரியே கொண்டை பகுதியிலையும் ஒரு கட் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஹேங்கிங் பண்ணுறதுக்காக ரெண்டு யூபின் மாதிரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது கீழே யூபின் பீட்ஸ் வந்து ஒரு மூணு பீட் வச்சுருக்கேன். இப்போ இந்த நாதஸ்வரம் அல்லது பிபி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை வந்து நான் கையிலே ட்ரா பண்ணிக்கிறேன். அதுவுமே வந்து நம்ம எம்போஸ்டாக பண்ணலாம், பட் ஆனால் இங்கே எனக்கு கரெக்டான ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால கையிலே பண்ணியிருக்கேன். இது ஏதோ பார்க்க நாதஸ்வரம் மாதிரி இருக்கா பிபி மாதிரி இருக்கான்னு தெரியல, ஏதோ ஒன்று சம்திங் இந்த லேடி வந்து வாசிக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான், மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிவிட்டு நம்ம நீட் பண்ணால் தான் அது வந்து அந்த ஃபினிஷிங் லுக் வந்து அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஒன்று ஒன்றும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இது பாருங்கள், நல்லா ட்ரை பண்ணி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கோக்கிறதுக்கான பீட்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இதோட லிங்க்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பீட்ஸு, குட்டி குட்டி யூபின் பீட்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணி தான் இதில் கோக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பெண்டண்ட்டுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பேஸ் கலர் வந்து ரெட் கலர், அது ஃபெவிக்ரில் கம்பெனி வந்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் ப்ரஷ் வந்து நார்மலான ப்ரஷ் தான். இந்த மாதிரி பேஸ் கலர் வந்து நல்லா டார்க் ரெட் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே வந்துட்டு ரெட் கலரையும் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பார்டரில் வந்து ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஒரு ஐலைனர் ப்ரஷில் வந்து பார்டர் வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்டரும் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து உள்ளார அந்த அந்த லேடிக்கு வந்து இப்போ பெயிண்ட் பண்ணலாம். இந்த மேக்ஸிமம் பாடிக்கு எல்லாமே ஸ்கின் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸ்கின் கலர் வந்து நான் எப்படி கொண்டாதுன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் கோல்டு கலர், கொஞ்சமாக லைட்டாக ரெட்டு மிக்ஸ் பண்ணால் அது மாதிரி வரும். இது வீடியோவில் வந்து சரியாக தெரியல, ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள். இப்போ ஏதோ ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி கழுத்துக்கு, கைக்கு, காலுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஸ்கின் கலர் கொடுத்துக்கலாம். வீடியோவில் நல்லா ஒயிட் கலர் மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த ஹிப் பாட்டில் அந்த கொண்டை பகுதியிலலாம் வந்து ஒரு கட் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் எல்லாமே வந்து கோல்டன் கலர் கொடுத்துக்கிறேன். அப்புறம் இந்த அதோடய ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் பேஸாக வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு மேலே ஒரு கலர் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஒரு ப்ரைட்டாக தெரிஞ்சுது. அதுக்காக டைரெக்டாக கொடுத்தாலும் ரொம்ப டார்க்காக இருக்கும், இல்லை பிளாக் கலர் கொடுத்தாலும் அதுவும் டார்க்காக தான் இருக்கும். ஒயிட் கலர் கொடுத்துட்டு கொடுக்கும்போது மேலே இருக்கிற கலர் வந்து கொஞ்சம் லைட் ஷேடில் வந்து தெரியும். அதுக்காக ஒயிட் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேலே வந்து வேறு கலர் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த க்ரீன், இது வந்து ஒரு மெட்டாலிக் க்ரீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த பிபிக்கும் வந்துட்டு, சாரி, நாதசுரத்துக்கு பிபி ஏதோ ஒன்று அதுக்கும் வந்துட்டு பிளாக் வித் கோல்டு கலரில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபேஸுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்கின் கலர் தெரியுது, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே, இது வந்து கொஞ்சம் நான் பெயிண்டிங் வீடியோ வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக போடுறேன், இது டீட்டெயிலாக பண்ணல, கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் காமிச்சிருப்பேன். அப்புறம் பீடுக்கெலாம் வந்து கோல்டு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, பெண்டன்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த செமி சர்க்கிள் பீட், அப்புறம் ரெக்டாங்கிள் பீட் எல்லாத்துக்குமே வந்து ஒயிட் வித் ரெட் கலர், இதுக்கு பெண்டன்ட் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே
இந்த இம்ப்ரெஷன் கொடுத்த இடத்துல எல்லாம் வந்துட்டு ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். மற்ற இடத்துலலாம் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். சென்டரில் வந்து கோல்டு கலர் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் பாதி யூபின் பீட் வந்து ஒயிட் கலர் ஆகும், பாதி யூபின் பீட் வந்து ரெட் கலர் மாதிரியும் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது கியர் வேர், இது யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் வந்து இது எல்லாமே கோக்க போகிறேன். இந்த மெத்தடில் வந்து நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கங்க. ரொம்ப குட்டியாக தான் வந்து செயின் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோ